என்னடா இது, நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் இவ்வளோ ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் கரண்டா பண்ண மாட்டாங்களே, ஸ்கேன் கொடுக்குறாங்க, அப்புறம் அந்த எமோட்டு பெட்டு நிறைய இது கொடுக்குறாங்க. ஒரு இந்திய சர்வரில் வேறு ஏதாவது சர்வர் மாற்றிட்டு வந்துட்டோமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நம்மளோட இந்தியன் சர்வர் தான் நம்மளுக்கு இது இவ்வளோ ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க, அது இந்தியன் சர்வர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான விஷயம் தான். நம்மளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, நம்மக்கிட்ட இருக்க எல்லா கலசியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம அதை என்ன பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேம். முதல்ல ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்தோம்னா உங்களுக்கு கம்மிங் ஜூன் போட்டு இந்த ஒரு பேட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா போட்டுப்பேன் சாரி, பேன் ஸ்கின் பண்ணினா போட்டிருப்பாங்க. இந்த ஒரு பேன் ஸ்கின் பற்றி நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க போது எப்படி கிடைக்க போகணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதை பற்றி இன்னும் எதுவுமே டீட்டெயிலாக சொல்ல தெரிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு டோக்கன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த மூணு டோக்கன் கேட்டிங்கன்னா இந்த இதை வச்சு தான் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு நாள் விடாமல் பார்த்தீங்கன்னா இந்த மூணு டோக்கனை பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த வாரம் திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எண்டிங் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரையா 6 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் இருக்கும். அந்த 6 நாள் விடாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 கிடைக்கும். அதை மறக்காமல் எல்லாமே கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு அந்த டோக்கன் கேட்டிங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் என்ன கிளைம் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோக்கன். இந்த டோக்கன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலான டோக்கன் தான். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது, அது தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் போடுறேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 99+ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெப்பன் டைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ இது பக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னே அன்லிமிட்டட் எடுக்க விட மாட்டாங்க. இதை ஒரு நாளைக்கு ஒரு 3 ட்ரிப் எடுத்துக்கலாம், 4 ட்ரிப் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. எனக்கு என்னமோ சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11ஆம் தேதி லாகின் பண்ணால் உங்களுக்கு இந்த எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. முதல்ல 3 கேரக்டர் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு கொடுக்குறாங்க. அடுத்து இருக்கிற 2 கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஹலோக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் தான் ஹலோக்கு. பார்த்தீங்கன்னா ஹலோக்கு ஒரு 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்கும் போது. முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அவதார் தராங்க, அதுக்கு டோக்கன் பார்த்தீங்கன்னா 10 டோக்கனும் கலெக்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லூட் பாக்ஸ் தராங்க. அந்த லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈவெண்ட்லையும் இந்த மாதிரி லூட் பாக்ஸ் கொடுத்ததில்லைன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து நம்மளுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமானது, நம்மளுக்கு இந்த ஒரு ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. எத்தனை டோக்கனுக்கு 15 டோக்கன் மட்டும் கலெக்ட் பண்ணால் போதும். நீங்கள் ஒரு நாள் விடாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன்ஸ் எடுத்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸை கிளைம் பண்ண முடியும். அதுவும் எல்லாமே நீங்கள் ஒரு நாள் கூட விடாமல் கிளைம் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு ட்ரெஸ்ஸே பார்த்தா நம்ம 15 டோக்கன் வரைய கேட்குறாங்க. அப்போ நான் மிச்சம் ரிவார்ட்ஸ்னு எடுக்க முடியாதா கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலும் நிறைய டோக்கனுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வரக்கணும் 5 நாள் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைவ் டார்கெட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்ட்ஸ் இது எல்லாமே. ஆனால் இதுக்கு அங்கிட்டு வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் டார்கெட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் 200K லைவ் வாட்சிங் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காருக்கான ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த காருக்கான ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்கின் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விட்டதே இல்லை. ஆனால் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பூவாக போட்டு என்னமோ கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி கார் ஸ்கின் ஃப்ரீயாக விட்டதே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா லக்குன்னு தான் நினச்சி நம்மளே வச்சுக்க வேண்டியதான். ஓகே, அடுத்து நீங்கள் 300K லைவ் வாட்சிங் நீங்கள் டார்கெட் முடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா MAG 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா நார்மலான ரூம் கார்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அடுத்து இதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெயினானது, நீங்கள் 400K லைவ் வாட்சிங் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 4 ரிவார்டு இருக்குது. இதில் 4ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு எமௌண்ட் பிடிச்சிருந்தால் எமௌண்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் கேரக்டர் இல்லை பெட்டு அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சது எதாவது எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணி 1 தான் எடுக்க முடியும். முதல்ல பார்த்தீங்கன்னா எமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் எடுக்க நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் எமௌண்ட் எடுக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேற லெவல் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில் எதுவுமே நமக்கு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாகவும் ஃப்ரீயாகவும் கொடுத்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்கைலர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்கும் போது நிறைய பேர் டாப் அப் பண்ணி இந்த கேரக்டர் வாங்கியிருப்பீங்க. அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரங்கு பெட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இதில் உங்களுக்கு தேவைன்னு எடுத்துக்கலாம். இதோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குரங்கு பெட்டி வச்சு நீங்கள் குளோபால் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூரமாக பார்த்தீங்கன்னா குளோபால் விழுவும். அது மட்டும் இல்லை, நம்ம கிரனேட் வந்து நம்ம எங்கே லாங்காக போகணும்னா இந்த ஒரு பெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தேவைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டை நீங்கள் எடுக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு M4A1 பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்கின்னு. இந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேற லெவல். இது பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட் ஸ்கின் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெப்பன் டைல வந்துச்சு நினைக்கிறேன் இந்த ஸ்கின்னு.
பவர்னால் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அக்யூரசி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மைனஸில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உண்மையில பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பவர் தான். இது பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையலில் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான். இந்த கன்னுக்கு பார்த்தீங்கன்னா யாராவது ஸ்கின்ல இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் எது ரொம்ப பெஸ்ட்டானது கேட்டிங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா கேரட்டர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த M4A1 இந்த ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணால் இந்த ரெண்டில் நீங்கள் எது எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில்லாக தான் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் கன் ஸ்கின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் கன் ஸ்கின் எடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கின்னு கன் ஸ்கின் எடுக்கலாம். அப்படி உங்கள் கன் ஸ்கின் இந்த இது எங்கள்கிட்ட இருக்குதுன்னு நினச்சேன். நீங்கள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில். நீங்கள் ஸ்டோரில் போய் வாங்கினா உங்களுக்கு அதிகமாக டைமண்ட் செலவாகும். ஓகே, என்றைக்கு லைவ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 17ஆம் தேதி 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லா வீடியும் பார்த்தீங்கன்னா இந்த லைவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம 400K லைவ் வாசி நம்ம டார்கெட் முடிய முடியும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா டோக்கனை கலெக்ட் பண்ணுறது மூலமா பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்கும். இந்த எதுக்கு எதாவது லைவ் டார்கெட் முடிக்குமானு கேட்டிங்கன்னா அந்த எதுக்குமே நம்ம லைவ் டார்கெட் எதுவுமே முடிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கனை கலெக்ட் பண்ணாலே போதும், அந்த ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதனால் எல்லோரும் மறக்காமல் அந்த டோக்கன்ஸ்லாம் க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 300K 200K அந்த எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைவ் டார்கெட் முடிச்சால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் எடுக்க முடியும். அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லைவ் நடக்குது 6 மணிக்கு. மறக்காமல் எல்லாருமே போய் லைவாக போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஓகே, எனக்கு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ செஞ்சுக்கிறீங்க. பை.